ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, போட் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து போட் இம்மோர்டல் 121 அப்படிங்கிற புத்தம் புதிய TWS பற்றினா வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ப்ரைஸ் எப்போ லான்ச் பண்ணுறாங்க எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இது ப்ரைஸ்க்கு ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப்பாலும் கடைசி வச்சு பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இதோட டிசைன்லேருந்து பார்க்கலாம். டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக வந்து ரெண்டு கலர்ஸ் கொடுத்துறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒயிட்டு அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக். அண்ட் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா இன்சைடு வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலர்லையும், இதை பிளாக்கில் பார்த்தீங்கன்னா இன்சைடு வந்து ப்ளூ கலர்லையும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா சூப்பராக கலர் பண்ணி வச்சுக்கிறாங்க கலர்ஃபுல்லாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா RGB கலர்ஸ் இது கொடுத்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், லைட்டு ஓகேங்களா. ஸோ ஆசஸ் ROG ஃபோனில் இதெல்லாம் பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன். கலர் கலராக இருக்கும், அப்படியே கலர் கலராக லைட் ஏறியும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா TWS-ல செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது ஒரு டிசைனாக நல்லா சூப்பராக இருக்குது, RGB லைட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பட்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 4 கிராம் தான் கொடுத்துறாங்க பெர் பட்ஸு ஓகேங்களா. பெர் பட்ஸ்னால் ஒரு சிங்கிள் பட்ஸு ஓகேங்களா. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெயிட்லெஸ்ஸாக ஒரு சூப்பரான இயர்பட்ஸுங்க. டிசைனும் நல்லா இருக்குது, ஒரு கேமிங் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த பட்ஸில் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல்ஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் IPX4-க்கான ஸ்ப்ளாஷ் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துறாங்க. ஸோ தண்ணி ஏதாச்சும் பட முடியோ இல்லாட்டி வந்து ஸ்வெட் ஆக முடியோ பெருசாக வந்து TWS-க்கு டேமேஜாகவே ஆகாதுங்க. இது ஒரு நல்ல டெக்னாலஜி. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட்டான ப்ளூடூத் 5.3-க்கான டெக்னாலஜி வந்து கொடுத்துறாங்க. ஸோ இதான் லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கிறதுலே. ஸோ மொபைல்லையும் சரி TWS-ம் சரி, ஸோ ப்ளூடூத் 5.3 தான் லேட்டஸ்ட்டு. அது கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். Type-C போர்ட் வந்து கொடுத்துறாங்க ஓகேங்களா. Type-C போர்ட் அப்படி பட்ஜெட்டில் நீங்கள் மொபைலுடைய இப்போல்லாம் நிறைய மொபைல் Type-C வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு மொபைல் சார்ஜ் யூஸ் பண்ணி நீங்கள் இதுக்கு சார்ஜே பண்ணிக்கலாம். ஸோ 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் சரி, ஸோ 100W ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்ட லிமிட் வந்து இந்த TWS-க்கு எந்த அளவு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் தேவையோ அதை மட்டும் தான் எடுத்துக்கோ ஓகேங்களா. மற்றபடி பட்ஸெல்லாம் வெடிக்கலாம் செய்யாது, நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக உங்கள் மொபைல் சார்ஜர். அண்ட் அது போக இதில் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் மோடு கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் ENC டெக்னாலஜி வந்து கொடுத்துறாங்க. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ENC டெக்னாலஜி சொல்லவே தேவையில்ல, நிறைய இதில் நம்ம பார்த்தாச்சு. அண்ட் பட்ஸோட பேட்டரி லைஃப்னு ஒரு டோட்டலாக வந்து 40 hours கொடுத்துறாங்க. ஸோ இதே நீங்கள் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 180 minutes வரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிளேபேக் கிடைக்கும் சொல்லிக்கிறாங்க. ஸோ இதுவும் பார்த்தோம்னா நல்ல விஷயம் தான் சொல்லுவாங்க, ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட்டு. 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 180 minutes வந்து கிடைக்குது, அவனை எவ்வளோ பெரிய நிமிஷம் யோசிச்சுப்பாங்க. அண்ட் ஃபைனலாக இதோட ப்ரைஸ் நல்லா 1300 ரூபாய்க்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து கூட சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதத்தில் நம்ம எண்டில் எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு ப்ரைஸ்க்கு 1300 ரூபாய்க்கு வேல்யூ ஃபார் மணின்னு நான் சொல்லுவாங்க.